பொதுவாகவே நம்மளுடைய தோழியினுடைய வாழ்க்கை நம்மளுடைய கண் முன்னாடியே வந்து கெட்டு போகுது அதற்கு வந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்றது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயமாக இருக்கும் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இங்க இப்ப நம்ம பார்க்க போறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதையும் தாண்டி ஒருத்தர் பொய் சொல்றதுக்காக இப்படியெல்லாம் வீடியோ போடுவாங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு நினைக்கணும்னு தோணுது ஆக மொத்தத்துல என்ன உண்மை அப்படின்றது இன்னும் சரியாக தெரிய வரல அப்படின்றதையும் நம்ம இங்க வந்து தெளிவுபடுத்திக்கணும் இங்க நடிகை ஸ்ரீநிதி அவர்கள் தன்னுடைய ஃப்ரெண்டான தோழியான நட்சத்திர அவர்களை பற்றி தான் பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுல இருந்து அந்த மாப்பிள்ளை வீட்டார் சரியில்லை அப்படின்னு நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் போராடினதுல நட்சத்திரக்காக நான் அவங்களிடம் இருந்து அடி வாங்கினதுதான் மிச்சம் தயவு செய்து நக்சத்திராவை அவங்களுடைய அம்மாவோட சேர்த்து வச்சுருங்க அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்படுவேன் ஆனால் மறுபடியும் போய் அங்கே நிற்க மாட்டேன் அவள் எவ்வளவோ சம்பாதிக்கிறாள் ஆனால் அவளுடைய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தோன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பணம் இல்லை அப்படின்னு ரொம்பவே யதார்த்தமாக பேசியிருக்காங்க விஜய் சித்ரா அவர்களுக்கு என்ன ஒரு கொடுமையான விஷயம் நடந்ததோ அதே போல் இவளுக்கும் நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது தப்பான ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்குவாளோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு ரொம்பவே உருகி அழுது இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பார்த்துருந்த மாப்பிள்ளை ஏற்கனவே திருமணமாகி பத்தே நாளில் டிவோர்ஸ் ஆன மாப்பிள்ளை அப்படின்றது எனக்கு தெரியும் அவர் மேலே டொமஸ்டிக் வயலன்ஸில் கேஸும் இருக்குது என்னால் முடிஞ்சால் இப்போ கூட பண்ண முடியும் ஆனால் ஒரு குடும்பத்தை கெடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கேன் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய தோழிகிட்ட நான் பேசி பார்த்துட்டேன் என் கூட வான் கூப்பிட்டு பார்த்துட்டேன் நான் வந்து இப்போ என்னுடைய ஃபேமிலியை பார்த்துக்கிறதுனால ஒருவேளை அவளுக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி எதுவும் எனக்கு சரியாக தெரிய வரல அவள் என்கிட்ட கூட வர வேண்டாம் அதே போல் அவங்களுடைய அம்மா தயவு தயவுசெய்து சேர்த்து வச்சுருங்க இதுக்கு மேலே அவளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது எனக்கு தெரியல எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு கேட்டு பார்த்தாச்சு பேசி பார்த்தாச்சு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவள் கேட்குற மனநிலைமையில இல்லை அதே போல் அந்த குடும்பம் இவளை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசமாக இருக்கிறது போல நடிச்சு அவளை ஏமாற்றி வச்சுருக்காங்கன்னு நிறைய விஷயங்களை திடிக்கிறக்கூடிய வகையில் அவங்க வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு ஆனால் உண்மையிலேயே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பணத்திற்காகவும் அதே போல் அவங்களுடைய பேருக்காகவும் திருமணம் பண்ணி ஏமாற்றணும்னு நினச்சா நிச்சயமாக கடவுளால் தண்டிக்கப்படுவாங்க என்னதான் தான் நடக்கப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க மட்டும்தான் முடியும்